நண்பர்களே, இதுக்கு முன்னாடி யோகா கலையில் யமம் நியமம் அப்படிங்கிற இரண்டு படிநிலைகளை பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுக்கு அடுத்த மூணாவது நாலாவது படிநிலைகளான ஆசனம் பிராணாயாமம் அப்படிங்கிற ரெண்டு படிநிலைகளை பார்க்க போகிறோம். முதல்ல ஆசனம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆசனம் அப்படின்னாலே எல்லோரும் நினச்சிக்கிறது யோகாசனம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு அடுத்ததான் உடற்பயிற்சி செஞ்சால் உடலை சரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரிதான், ஆனால் அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது உடலை சரியாக வச்சுக்கிறது. அதில் என்ன அப்படின்னா, நம்மளோட உணவு முறைகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திட உணவு, திரவ உணவு, சுவாசிக்கிறதுனா காற்று வாயு உணவு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இதை சரி பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம். இது எல்லாத்தையுமே உடலில் சரியாக பராமரிக்கிறது வெப்பம். இது நாலுமே சேர்ந்து தான் நம்ம உடலை சரியாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நாளையுமே சரியாக வச்சுக்கிறது தான் உடலை சரியாக வச்சுக்கிறதுக்கான சரியான வழிமுறையாக இருக்கும். அதாவது காலையிலையும் மாலையிலையும் கழிவு நீக்கம் சரியாக நடக்கணும். திடக்கழிவு, திரவக்கழிவு, வாயுக்கழிவு, வெப்பக்கழிவு, இது நாலுமே காலையிலையும் மாலையிலையும் சரியாக செய்யணும். முறையாக அதை செய்யும்போது உங்கள் உடம்பு உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கும், ஆற்றலையும் சரியாக அது எடுத்துக்கும். இது போக உங்கள் உடலை வளைக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் யோகாசனமோ அல்லது உடற்பயிற்சியோ செய்யணும். இது எல்லாம் சேர்ந்து தான் ஆசனம், உங்கள் உடலை சரியாக வச்சுக்கிறது, உடலின் நிலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்ததான் பிராணாயாமம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ சுவாசத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சுவாசம் வந்து மூணு வகையாக நம்ம உடம்பில் வேலை செய்யுது. ஒன்று, சுவாசம் உள்ளே எடுக்கிறோம். ரெண்டாவது, சுவாசத்தை வெளிவிடுறோம். மூணாவது, சுவாசத்தை உள்ளே எடுக்கிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி உருவாகுது, அந்த இடைவெளியை கவனிக்கிறோம் இல்லையா. சுவாசம் உள்ளே போனால் வெளியே வர்றது இயல்பு தான். இந்த இடைவெளியை எதுக்காக கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுவாசத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சுவாசத்தை நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா அந்த நொடியில் எண்ணம் மறைஞ்சிட்டு மறுபடியும் வரும். அந்தளவுக்கு எண்ணங்களுக்கும் சுவாசத்துக்குமான ஒற்றுமை இருக்குது. அது எப்போ இருக்கும் அப்படின்னா, சுவாசத்துக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் வெளிவிடுறதுக்குமான இடைவெளியில் இருக்கும். அதை நீங்கள் கவனிக்கும் போது எண்ண ஓட்டங்களை சீராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் பிராணாயாமம். இப்போ பிராணாயாமம்னா அந்த பயிற்சி, சுவாச பயிற்சியை மட்டும் செய்கிறதால கிடச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இது போக நீங்கள் சரியாக காற்று சுவாசிக்கிறது, சரியாக அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சரி பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா, நிறைய கழிவுகள் புகைகள் எல்லாமே நம்ம சுவாசிக்கும் போது அதிகமான அழுக்குகள் நமக்குள்ளே சேரும், நம்ம நுரையீரலில் சேரும், நம்ம மூக்கோட நுனிகளில் அந்த முடியெல்லாம் இருக்கும்ல அங்கே சேரும். இதை எல்லாமே அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்பப்போ அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று, அதை தண்ணியால் சுத்தப்படுத்தணும். ஒரு நாளைக்கு 6-7 டைம் தண்ணியால் சுத்தப்படுத்தணும். எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ சுத்தப்படுத்தணும். இது போக எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே இல்லை, அதிகமான அழுக்குகளான காற்றை எடுத்துக்கும் போதும் நீங்கள் சுவாச பயிற்சி செஞ்சு கொஞ்சமாக சின்னதாக செஞ்சு உங்கள் சுவாசத்தை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் பிராணாயாமம். முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் நிறைய விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே. கார்த்திக், பிரெயின் வர்சஸ் மைண்ட்.